பணிகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் வரலாறு காணாத அளவிற்கு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் ரயில்களில் கூட்டம் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. ரயில் சேவையை அதிகப்படுத்த பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிமுக அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தியுள்ளதால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்து கட்டணம் 3 மடங்கிற்கு மேல் உயர்ந்துள்ளதால் பெரும்பாலானவர்கள் ரயிலில் பயணம் செய்து வருகிறார்கள். இதன் காரணமாக எல்லா வழிகளிலும் செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் நிரம்பி வழிகின்றன. ரயில் நிலையங்களிலும் கூட்டம் அதிகமாக உள்ளது. ரயிலுக்கும் பேருந்திற்கும் இடையே கட்டண வித்தியாசம் பல மடங்கு இருப்பதால் கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. தாம்பரம், பல்லாவரம், மயிலாப்பூர், வேளச்சேரி, கிண்டி மற்றும் பூங்கா ரயில் நிலையங்களில் பயணிகளின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்துள்ளதால் டிக்கெட் கவுண்டர்களில் நீண்ட வரிசை காணப்படுகிறது. ரயில்களில் அதிக நெரிசல் ஏற்படுவதால் ரயில் சேவையை கூடுதலாக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு பேருந்தில் செல்ல அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதால் ரயில் நிலையங்களில் மக்கள் குவிந்து வருகின்றனர். இதனால் அங்குள்ள ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. கூட்ட நெரிசல் காரணமாக ரயில் பெட்டிகள் நிரம்பி வழிவதால் படியில் தொங்கியபடி ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர். இதனிடையே அண்மையில் உயர்த்தப்பட்ட பால் மற்றும் பேருந்து கட்டணத்தை உடனடியாக திரும்பப்பெற வலியுறுத்தியும் மக்கள் விரோத தமிழக அரசை கண்டித்தும் பல்வேறு பொதுநல அமைப்புகள் சார்பில் பாளையங்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குன்னூர் அருகே சுருக்கு கம்பியில் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுத்தையை மீட்க வனத்துறையினர் தாமதமாக வந்ததால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். குன்னூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் யானை, காட்டெருமை, சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அங்குள்ள தைமலை கிராமத்தில் உள்ள தேயிலை தோட்டம் ஒன்றில் காட்டுப்பன்றியை பிடிக்க வைக்கப்பட்டிருந்த சுருக்கு கம்பியில் சிறுத்தை புலி சிக்கிக் கொண்டது. சிறுத்தையின் அலறல் சத்தத்தை கேட்ட தோட்ட தொழிலாளர்கள் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். ஆனால் பல மணி நேர தாமதத்திற்கு பின்னர் வந்த வனத்துறையினர் உயிருக்கு போராடிய சிறுத்தையை மீட்டனர். வனத்துறையினரின் அலட்சியத்தால் சிறுத்தை உயிர் பிழைக்காது என்பதால் வனவிலங்கு ஆர்வலர்களும் பொதுமக்களும் கவலையடைந்துள்ளனர். கைமலை பகுதியில் டீ தோட்டத்தில் வந்து சிறுத்தை புலி வந்து சுருக்கில் மாட்டிருச்சு. அந்த உடனே மக்கள்லாம் அச்சத்தில் இருக்கிறாங்க. குழந்தை குட்டிலாம் அந்த பக்கம் போகிறதுக்கு பயந்துக்கிறாங்க. வனத்துறை உடனே வந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிற. அந்த சிறுத்தை புலிக்கு அந்த சுருக்கை எடுத்து விட்டு தப்பிச்சு போனால் மக்கள் பயலாமல் நடமாடுவாங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மற்றும் சிதம்பரம் பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட பன்னீர் கரும்புகள் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகை என்றாலே பொங்கலும் கரும்பும் தான் நினைவுக்கு வரும். பொங்கல் பண்டிகையை ஒட்டி கிராம மக்கள் மட்டுமின்றி நகரங்களிலும் கரும்புகள் குவியல் குவியல்களாக வைத்து விற்கப்படுவது வழக்கம். பொங்கல் பண்டிகைக்கு விற்பனை செய்வதற்காக சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பன்னீர் கரும்புகள் பல 100 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இவை தற்போது அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சுவைமிக்க சிதம்பரம் பகுதி கரும்புகள் சென்னை மற்றும் ஆந்திர மாநிலத்திற்கு வெட்டி அனுப்பப்பட்டு வருகின்றன. கரும்பு விளைச்சல் போதுமான அளவிற்கு இருப்பினும் உரத்தட்டுப்பாட்டின் காரணமாக கரும்பு பயிரை நல்ல முறையில் பராமரிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திருச்செங்கோடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய மாணவர் படை தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருச்செங்கோடு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பள்ளிக்கு முதற்கட்டமாக சுற்றுச்சுவர் அமைத்து தர உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருக்கழுகுன்றம் அருகே கூலி தொழிலாளி ஒருவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 20 பவுன் தங்க நகை மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். அங்குள்ள புலியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ். கூலி தொழிலாளியான இவர் நேற்று காலை வீட்டை பூட்டிக் கொண்டு மனைவியுடன் வேலைக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். மாலை வீடு திரும்பிய போது இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த செல்வராஜ் அளித்த புகார் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் திருக்கோவிலூரில் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் ஒருவரின் வீட்டின்
பூட்டை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 5 பவுன் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாயை பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வடமாநில லாரி ஓட்டுநர்களை தாக்கி பணம் பறித்த வழக்கில் தொடர்புடைய 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6 மோட்டார் சைக்கிள் மற்றும் 5 பவுன் தங்க சங்கிலியை கைப்பற்றப்பட்டது. காஞ்சிபுரம் அருகே ஏரியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய எரி சாராயத்தை பதுக்கி வைத்திருந்த தந்தை மகன் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரத்தை அடுத்த பழைய சிறு காவேரிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரியில் எரிசாராய கேன்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டதில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 35 லிட்டர் எரிசாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் மற்றும் அவரது தந்தை செல்லமுத்து ஆகிய இருவரையும் கைது செய்தனர். ஏமன் அதிபர் பதவி விலகல், 33 ஆண்டுகால சர்வாதிகார ஆட்சி முடிவுக்கு வந்தது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.